கடந்த 4ஆம் தேதி சென்னையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டபோது மழைநீர் கலந்த கச்சா எண்ணெய் கழிவுகள் பக்கிங்காம் கால்வாய் வழியாக வெளியேறி கொசஸ்தலை ஆற்றில் கலந்து வங்கக்கடலிலும் பரவியது. இதனால் படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகள் பாழாகி மீனவர்கள் முன்வந்து விசாரித்து வரும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் எண்ணெய் கழிவுகளை இன்றைக்குள் அகற்றி முடித்து நாளை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து கடந்த 6 நாட்களாக எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மும்பையைச் சேர்ந்த சி கேர் சர்வீசஸ், விராஜ் சி கிளீனிங் ஏஜென்சிஸ் ஆகிய நிறுவனங்கள் இந்த பணிகளை செய்து வருகின்றன. 110 படகுகள் மூலம் 615 பேர் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே எண்ணெய் கழிவு பழவேற்காடு கடல் வரை பரவி உள்ளதாக கிராம மக்கள் அளித்த தகவலின் பேரில் பொன்னேரி வட்டாட்சியர் மதிவாணன் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கோரைக்குப்பம் முதல் வைரவன் குப்பம் வரை கடற்கரை ஓரங்களில் படர்ந்திருக்கும் எண்ணெய் கழிவுகளை அகற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இந்த நிலையில் சுற்றுச்சூழல் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாகு தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. அப்போது பாதிக்கப்பட்ட பகுதிகளை 4 வகைகளாக பிரித்து எண்ணெய் கசிவுகளை டிசம்பர் 19ஆம் தேதிக்குள் அகற்ற முடிவு செய்யப்பட்டது.